எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் புதுச்சேரி சென்னை பிரதான கிழக்கு சாலை மாண்டஸ் புயல் காரணமாக வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம். வணக்கம் பரத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மாண்டஸ் புயலின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது சென்னையிலிருந்து 260 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள புயலானது நகரப்பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று புயலானது புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது மாமல்லபுரத்திற்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் இடையே புயலானது கரையை கடக்கும் என தெரிவித்திருக்கின்றனர். இதனால் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக விளங்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வது வழக்கம். ஆனால் தற்போது மாண்டஸ் புயலின் காரணமாக வாகனங்கள் ஏதுமின்றி கிழக்கு கடற்கரை சாலையை வெறிச்சோடி காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வார இறுதி நாட்களை கழிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளிலிருந்து புதுச்சேரி நோக்கி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ஏராளமான வாகனங்கள் படையெடுத்த வண்ணம் காணப்படும். ஆனால் தற்போது இந்த மாண்டஸ் புயலின் காரணமாக வாகனங்கள் ஏதுமின்றி முற்றிலுமாக கிழக்கு கடற்கரை சாலையை வெறிச்சோடி காணப்படுகிறது. வெறிச்சோடி காணப்படும் மரக்காணம் சாலை குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி பரத்.